ஸ்டார் கஃபே. என் வாரம் வாரம் ஒவ்வொரு செலிபிரிட்டியோட அவங்களுடைய பர்சனல் விஷயம், அவங்களோட ஒர்க் பத்தின பல விஷயங்கள், அதனால அவங்களோட லைஃப்ல சில மாற்றங்கள் கூட ஏற்படலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன சூப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நம்மளோட ஸ்டார் கஃபே மூலமா, நம்மளோட ஸ்டார்ஸே வந்து உங்களோட வாழ்க்கையில் எப்படிலாம் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இதுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு சூப்பரான செலிபிரிட்டி நம்ம கூட இருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே என் பக்கத்தில் இருந்தாலும் அப்படியே பல்கா இருக்காரு. திடீர்னு ரைட்டாக கைப்பட்டா கூட நம்ம கை கால்லாம் வீங்கிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல்ல வந்து பயத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். எஸ், நம்மளுடைய பல படங்கள்ல வில்லனாகவும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் டைரக்டராகவும் இருக்கிற நம்ம கரிகாலன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஒரு சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெயர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சில விஷயங்கள் கேட்ட பெயராகவே நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேர் வந்து இந்த டைரக்டர் வந்து இந்த மாதிரி பேரை மாற்றிக்கோங்க அப்போதான் நல்லா இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. உங்களோட பேர் கேட்கும் போதே ஒரு ஒரு கம்பீரம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பேர் கரிகாலன், அதை பற்றி சொல்லுங்க. இது சினிமாவுக்கு வந்த பேரா இல்லை உண்மையாகவே உங்களோட பேரா? என்னுடைய இயர் பேர் வளன் சர்குணம், நான் பெற்றோர்கிட்ட பேர். அப்புறம் அந்த சோலையம்மா படம் பண்ணும்போது டைரக்டர் கஸ்தூர் ராஜா அவர்கள் பேர் மாற்றினா நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்னு சொன்னார். சொன்னதுக்கானுங்க சரி இப்போ பேர் வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோடனே, அப்போது ஒரு யார் நம்ம அருண் பாண்டியன் அந்த மாதிரி கொஞ்சம் சில பாண்டியன்கள்லாம் இருக்காங்க, அப்போ ஏதோ ஒரு பாண்டியன் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் யோசித்தேன். யோசிச்சுட்டு இருக்குமே சர்க்குண பாண்டியன் வச்சிடலாம், ஏன்னா எனக்கு வளர்ந்த சர்க்குணம் தானே, சர்க்குண பாண்டியன் வச்சிடலாம்னு சொல்லி விருது சக்கரவர்த்தி சார் எல்லாருமே சர்க்குண பாண்டியன் கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஐயோ துரிதமாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், ஏன்னா எனக்கு அந்த பேர் கொஞ்சம் ஒப்புதலாக இல்லை, வேறு ஏதாவது நல்ல பேராக வச்சிடலாம் அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மறுபடியும் உடனே உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட டிஸ்கஷன் போய் ஆரம்பிச்சிட்டேன். அந்த கஸ்தூர்ராஜ் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்ககிட்ட உட்காந்து என்ன பேர் சொல்லலாம்னு ஒருத்தர் பேர் சொன்னாங்க. எங்கள் அம்மா தமிழ் பண்ணிவிட்டு அவங்க அங்கேருந்து நிறைய ஒரு 10-15 பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. முகுந்தன், சாந்தன், நிரஞ்சன் அப்படி நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தாங்க. எல்லாம் புது புது கவித்துவமான பேர்கள், அதே மாதிரி பழைய மன்னர்கள் பேர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தேன், நல்லா இருந்தது. ஆனால் சம்திங் ஏதோ வித்தியாசமாக அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டைரக்டர் வரதராஜன் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் சொன்னார் கரிகாலன் அப்படின்னாரு. சொன்ன உடனே எனக்கு ஏதோ கொஞ்சம் பயம் மறந்த மாதிரி இருந்தது. ஓகே, அப்போ நான் நம்ம சின்ன பையன், இப்போ அந்த படம் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20-21 வயசு 22 வயசு. ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பெரிய முரட்டான ஒரு படத்தில் கேரக்டர் அப்படி இருக்கலாம், ஆனால் அப்படி ஒரு பேராக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு தோணிச்சதுனால பார்க்கலான்னு. அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தா அந்த கரிகாலன்றதில் ஒரு ஏதோ அட்ராக்ஷன் இருக்க மாதிரி இருந்து, ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக இருந்த மாதிரி இருந்து, அது வச்சுக்கலாமேனே. உடனே கஸ்தூர்ராஜ் சார் சொன்னேன், அந்த பேர் நல்லா இருக்குது சார் அப்படின்னு. குட், அப்போ வச்சுக்கலாமே கரிகாலன் 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 சொல்லி அன்னிலிருந்து கரிகாலனாக மாறிட்டேன். இப்போ சோலையம்மா படத்தில் வந்து உங்களுக்கு கரிகாலன் அப்படிங்கிற ஒரு பேர் வந்தது. அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன்ஸ், ஒரு நல்ல நடிகர்கள் அப்படிங்கிற ஒரு நேமோட இருந்தது. ஸோ அந்த வகையில் நீங்களும் அவருடைய என்ன சொல்லுவாங்க சீடரா, அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு முத்து அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த வகையில் வந்திருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், அவர்களோட அறிமுகம் எப்படி கிடச்சிது? அந்த அறிமுகங்கிறது கடவுள் கொடுத்த பாக்கியம் கூட சொல்லணும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடக்கணும்னா ஒரு நபர் மூலமாக கடவுள் நியமித்து அவங்க மூலமாக சப்போர்ட்டை அப்போ கொடுப்பார். அதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது, இன்னொருத்தர் மூலமாக சப்போர்ட் கொடுப்பார். அந்த டைமில் நான் ஒரு நடிகராக 4 பேருக்கு தெரிகிற மாதிரி வர்றதுக்கு காரணம் கஸ்தூர்ராஜ் சார் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கு முழுக்க முழுக்க அவர் பையன் ஒரு தனுஷோ இல்லை செல்வராகவனோ அவங்களுக்கு எப்படி கேர் எடுப்பாரோ அதே மாதிரி எனக்கு கேர் எடுத்தா இருப்போம். அந்த கேர் எடுக்கிறதுக்காக ஒரு சிந்தனை கடவுள் அவருக்குள் வைத்தார்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல ஒரு படம் தூது பூசல கிளியே அப்படின்னு ஒரு படத்தில் நான் வில்லனாக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணியிருந்தார். அது நான் ஷூட்டிங் போயிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3-4 நாட்கள் நடித்தேன். மலேரியா ஃபீவர், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. லைட் முன்னாடினாலே ஹெட்டேக் அப்படி பிடுங்கும். ஸோ அதனால் அந்த படத்தில் நான் நடிக்க முடியாமல் போச்சுது, பெரிய வருத்தமாக இருந்து. இவ்வளோ நாள் ஒரு 3 வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச படம் மிஸ் ஆகுதுன்னு. ஆனால் அதுக்கு பிறகு அவர் பார்த்தேன், தம்பி உன்னுடைய இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா, நான் கொஞ்சம் நீங்கள் கொடுத்த டைலாக்ஸ் கூட நல்லா நடிக்கலையே சார் அப்படின்னேன். இல்லை அப்படி இல்லை, நல்ல புதுமுகம் நீங்கள், உங்களுடைய எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் நல்லாயிருக்கு, நல்லா வந்துடுவீங்க. அடுத்த படத்தில் நான் மெயினாக ஒரு நல்ல கேரக்டராகவே கொடுக்குறேன். அதில் யூஸ்வலாக வில்லன் கேரக்டர் தான் தூது பசலக்களி, ஸ்பெஷலாக ஒரு வில்லன் கேரக்டராக கொடுக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வில்லன் கேரக்டர் இல்லாமல் அதுக்கு ஒரு கதாநகன் மாதிரி கேரக்டர் தான் அந்த படம் தான் அந்த சோலையம்மா. ஆனால் அந்த சோலையம்மாவுக்கு முன்னாடி நான் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வேறு படங்கள் எதுவும் பண்ணல. நீங்கள் சொன்ன மாதிரி அவர் முக்கியமான டைரக்டர், நிறைய புதுமுகங்களை அறிமுகப்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வருவருங்கிறக்காக வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணி அவர் அடுத்து என்ன படம் சொல்கிறாரு அது வரைக்கும் வேறு படத்துக்கு போகக்கூடாதுன்னு காத்திருந்தேன். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா செல்வராகவன், மத்தியானம் பார்த்தா தனுஷ், சாயங்காலம் பார்த்தா அவருடைய விமல கீதா அப்படின்னு சொல்லிட்டு சாருடைய டாக்டர்ஸு, அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு பாட்டிமா இருந்தாங்க மேடம், இவங்களோடய தான் உட்காந்து என்னுடைய ட்ராவலே இருக்கும். காலையில் ஒரு அட்டண்டன்ஸ், மத்தியானம் ஒரு அட்டன்ஸ், சாயங்காலம் ஒரு அட்டன்ஸ் போட்டுருவேன். இப்படியே தான் என்னுடைய 1 வருஷம் வாழ்க்கை போச்சுது.
இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த என்னை வச்சு தான் அந்த படம் சோலையமாக எடுக்கணுங்கிறதுக்காகவே ரெண்டு மூணு படங்களை மிஸ் பண்ணார் எனக்கு தெரியும். ஏலேலும் குயிலேன்னு ஒரு படம் பூஜையே போட்டாங்க, பட் அந்த ப்ரொடியூசர் பொறுத்த மட்டும் சரவணனை வச்சு அந்த கேரக்டர் பண்ண வைக்கணும்னு நினச்சாங்க. நான் பண்ண அந்த கேரக்டர் அதுக்கு ஒரு ஸ்டில் எடுத்து முதல்ல ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிட்டாங்க. இவர் சரவணன்ட்டு ஒரு நடிகர் இருக்காரில்ல, அவரை வச்சு அப்போ அவர் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பாலகிருஷ்ணன் ஏதோ அந்த ப்ரொடியூசர் ஏவிஎம்மில் அந்த ஆஃபீஸில் வச்சு அந்த பிரச்சனையும் நடக்குது, நான் கவனிக்கிறேன் வெளியே நின்று கவனிக்கிறேன் தெரியாமல், இது இந்த பையன் சர்க்குணத்தை வச்சு தான் பண்ணணும், அதுதான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சரியாக இருக்காது, அவன் உடம்பு அந்த மாதிரி விஷயத்து கரெக்டாக இருக்கும், அவர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார், அவரை வச்சு பண்ண அந்த இமேஜுக்கு நல்லா இருக்காது அப்படின்னாரு. அதனால் அந்த படத்தையே ட்ராப் பண்ணார். அந்த படத்தையே ட்ராப் பண்ணார். அப்படி வந்து மறுபடி இவர் கள்ளிப்பட்டி ஜோதிராஜா ப்ரொடியூசராக பண்ண படம் தான் இந்த சோலையம்மா அப்படி வந்தது. ஸோ அதனால் நான் ஒரு வருஷம் ஒன்னேகால் வருஷம் அவரோட டெடிக்கேட்டிவாக வெயிட் பண்ணேன். அவரும் பார்த்தீங்கன்னா என்னோட இருந்து தான் அந்த படம் பண்ணுற கரெக்டாக இருக்கும், என்ன செலக்ட் பண்ணது தான் பெஸ்ட்டான சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்காக பல விஷயங்களும் மிஸ் பண்ணி தான் அவரும் என்னோட ட்ராவல் பண்ணி தந்தார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட கரிகாலன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இமேஜஸ்ல இருந்து அப்போ இருக்க படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி அண்ட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கம்பீரம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு சில ஹீரோஸ் அந்த ஒரு சில பேர் பார்க்கும் போதே வந்து ரொம்ப கம்பீரமா இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு பாடி ஸ்ட்ரக்சர் பில்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை எப்படி நினைக்கிறீங்க, அப்போ எப்படி இருந்தது? ஸோ வில்லன்னா இந்த பிசிக் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களா? அப்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்குங்கிறது யாருமே வச்சது கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நடிகர்கள் தான், அருண் பாண்டியன் உடம்பு நல்லா வச்சுருப்பாரு, சரத் உடம்பு வச்சுருப்பாரு, நான் உடம்பு வச்சுருந்தேன், இப்படி ஒரு மூணு பேர் நாலு பேர் அப்படி தான் சொல்ல முடியும். ஆனால் அந்த டைமில் நாங்களாம் பெரிய எக்ஸசைஸு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு இந்த ட்ரக்ஸ்லாம் சாப்பிட்டு கூட வர்றாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாதபடிக்கே பியூராக நாட்டு உடற்கல்வின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணி கிரவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணி அப்படி தான் பண்ணோம். ஓகே, அதனால் உடம்பு ஃபிசிக்குடைய தன்மையே வேறு மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செய்து வச்ச சில மாதிரி இருக்குல்ல, அப்போ இது ஒரு அழகு, இதை பொறுத்த மட்டும் அழகாக உட்காந்து ஜிம்மில் உட்காந்து செதுக்கிறது, அது பொறுத்த மட்டும் ஒரு காட்டு மாட்டுத்தனமாக தானாக வளர்ந்து எது வேணாலும் சாப்பிட்டு, ஆனால் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணிவிட்டு வர்ற உடம்பு, அது அந்த மாதிரி உடம்பு தான் சரத்துடைய உடம்பு அண்டு இவர் அருண் பாண்டியன் நான் பண்ணது அந்த மாதிரி எல்லாமே. பட் ஃபிசிக்ங்கிறது எல்லா நடிகர்களுமே நல்லா மெயின்டைன் பண்ணுறது முக்கியமான விஷயம், அது ரொம்ப தேவை. ஆனால் அதே வேளையில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த சிக்ஸ் பேக்ஸ் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கங்கே நோய் நொடிகளை உருவாக்கிக்கிறதுங்க ஒரு தப்பான விஷயங்கிறது தான். ஃபிசிக் எப்போவுமே கரெக்டாக கட்டுப்பாடோடு இருக்கணும். நான் இப்போ ஃபிசிக் ரொம்ப கட்டுப்பாடாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஆனால் கட்டுப்பாடு ஆக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஷூட்டிங் நோக்கி பிளான் பண்ணுறேன், நான் பல முகங்களில் செயல்பட்டுருக்கறனால இப்போ தான் மறுபடியும் சினிமாவை நோக்கி பயணத்தில் இருக்கிறனால இப்போ கரெக்டாக ஜிம் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15-20 கிலோ பக்கத்தில் வெயிட் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு என்னுடைய படம் 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது, பெருந்தலைவன் நான் மெயின் கேரக்டர் பண்ணுறேன், நெப்போலியன் சார் மெயின் கேரக்டர் பண்ணுறாங்க, தேவயானி நடிக்கிறாங்க, அப்புறம் நாசர் இமானண்ணாச்சி பரியரும் பெருமாள் படத்தில் வில்லனாக நடிக்கிறவர் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் அதை அறிவிப்போம். அந்த படத்தை பொறுத்த மட்டும் அந்த பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் ஒரு கரெக்டான அறிவிப்பை அறிவிப்போம். ஸோ அதுக்கான முயற்சிகள் ஏற்பட்டிருக்கும். ஸோ அடுத்த மாதம் 15-20 ஷூட்டிங் இருக்கும், அந்த டைமுக்கில் நான் மீண்டும் முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி ஃபிசிக்கோடு இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும், அதுதான் கனவு. வந்து வில்லனாவும் இருந்திருக்கீங்க ஹீரோவாவும் இருந்திருக்கீங்க, அப்படி இருக்கும்போது ரொமான்ஸ் காட்சிகள் அதாவது முத்த காட்சி, இப்போ வில்லன் அப்படின்னா வந்து அழகாக ரேப் சீன் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றி சொல்லுங்க, முத்த காட்சிகள் ரொமான்ஸ் சீன்ஸ் பற்றி. மொத்த காட்சிகளும் நல்லா இருக்கணும், இதுதான் படம் நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு முத்த காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அந்த ஒரு கலெக்ஷன் பார்க்குறாங்களே அந்த மாதிரி விஷயம் ஆயிடுது. படம் அப்படிங்கிறது பெரிய ஒரு பாடமாக இருக்க வேண்டும், அதே வேளையில் பாடமாக கற்று கஷ்டப்பட்டு கற்றுக் கொடுத்தாங்கன்னா மருந்து மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க, அதை சுவையாக சுகமாக கொடுக்கறது முக்கியமான விஷயம். அதை விட்டுட்டு ஒரு மனுஷனுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது, அன்பு பாசம் நேசம் கருணை நட்பு காதல் காமம் குழந்தை மேலே உள்ள அன்பு எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசங்கள் நிறைய இருக்குதுல்ல. ஸோ நான் அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சில படங்கள்லாம் எடுக்கிறாங்க, இந்த இருட்டு அறையில் முரட்டுக்கு குத்துன்னு சொல்லிட்டு யாரையாவது அந்த ஆட்களை பார்த்து குத்தணும் போல் சொல்லணும், ஆனால் அது கொஞ்சம் ஒழுக்கக்கேடாக இருக்கும், அதனால் குத்த வேண்டாம் விட்டுருவான். ஓகே, என்ன இப்படி ஒரு ஏன் இப்படி ஒரு ஆசை வருதுன்னு எனக்கு புரியலை, ரொம்ப தப்பான ஒரு நாட்டம் பார்த்தீங்களா. அவங்களுக்கு ஒரு வக்ரம சிந்தனை இருந்ததுன்னா அந்த வக்ரம சிந்தனையை மக்கள் மத்தியில் திணிக்கக்கூடாது, ரொம்ப தப்பான விஷயம். இயக்குநர்கள்ங்கிறது படைப்பாளிகள், கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம், அவங்க நல்ல விஷயங்கள் எடுத்து சொல்கிறோம், தான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவனமான அழிச்சிடுவேன்னா எவ்வளோ கொடுமையான விஷயம் இல்லை, அது மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணுங்கிறது தான். அதனால் மொத்த காட்சிகள் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் கேட்டிருக்கீங்க, நல்ல விஷயம், இந்த கேள்வியை கூட யாரும் கேட்காம இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்பேன். அது ஒரு தப்பான விஷயமா இருக்குது, ஏன்னா மொத்த காட்சியை மொத்தம் கொடுக்கலாமே, குழந்தைக்கு மொத்தம் கொடுத்தா தப்பா? குழந்தைக்கு மொத்தம் கொடுத்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது, நடிப்பேன் ரைட்டு. ஸோ இன்னொரு பெண்ணுக்கு மொத்தம் கொடுத்து நடிக்கிறதுங்கிறது நடிப்பு லெவலுங்கிறது வேறு,
ஸோ முன்னாடி சிலது சொல்லுவாங்க ஸ்டானிஸ்லாஸ்கி மெத்தட் மெத்தட் ஆக்டிங் அப்படின்னா சில ஆக்டிங் மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஊமன்னா பேசவே மாட்டாங்க மென்டல்னால் மென்டலாகவே ஆகிடுவான் ஒரிஜினலாகவே மென்டல் ஆகிடுவான் அப்படிங்கிறது தான் அப்படிலாம் பண்ணுவாங்க ஆனால் சேம் டைமில் பார்த்தீங்கன்னா ஆக்டிங் தான் அது 100% நான் ஒரு கொலகாரன் நம்பி கத்தி எடுத்தேன்னா உங்களை வெட்டிட மாட்டேனா அப்போ அந்தளவுக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது 90% இன்வால்வ்மெண்ட் தேவை 10% நான் யாருங்கிறத புரிஞ்சு வச்சுருக்கணும் அப்போ அப்படி இருக்கும்போது நடிப்புங்கிறது நடிப்பு தான் நான் ஒரு காதலியாக ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு நடிக்கிறேன் மகளாக நடிச்சிங்கன்னா அந்த மகளாக உருவப்படுத்தணும் காதலியாக உருவப்படுத்திங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு இப்போ படி தான் நடக்கணும் ஸோ அப்போ என்ன அது தத்ரூபம் வேணும்னா நம்ம பெட்ரூம் தனியாக வச்சுருக்கோம் கிச்சன் தனியாக வச்சுருக்கிறோம் பாத்ரூம் தனியாக வச்சுருக்கோம் பாத்ரூமில் உள்ளது பாத்ரூமில் கிச்சனில் உள்ளது கிச்சனில் படுக்கையறையில் உள்ள படுக்கையறையில் அப்படி தான் செப்பரேட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அப்போ எல்லாருக்கும் படம் பிடித்து போட்டு காட்டுறதுங்கிறத விட ரொம்ப சுமாரான விஷயம் உலகத்தில் இருக்காது அப்படிங்கிறது தான் சார் அதே மாதிரி வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த பேர் வைக்கும் போது கூட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு டேரக்டர் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் அசிஸ்டன்ட் டேரக்டர் கிட்ட தான் டேரக்டர் அப்படி அப்படி எல்லாமே நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம் இவங்க கூட ஒரு ஒரு காம்போ இருக்குமோன்னு தெரியாது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்குள்ளே ஒரு காம்போ இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண டேரக்டர்ஸ் யார் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இப்போ அவங்க கண்டிப்பாக பெரிய டேரக்டர்ஸாகவும் ஆகியிருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத சார் கேட்டேன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு படம் நான் தூதுபு சிலைக்கிளிய படம் பண்ணும்போது ஹெல்த் சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த டைம் ஹெல்த் சரியில்லாமல் மலேரியா ஃபீவரில் டிஸ்டர்ப் ஆகும்போது நைட்டு ஒரு 11 மணி 12 மணிக்கு என்னை சைக்கிளில் மிதித்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் படுக்க வச்சார் அது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் அவன் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்னால் எப்போவுமே நம்ம ஏஜில் இருப்பாங்க அப்போ நம்மளோடு சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் வளையாபதின்னு சொல்லிட்டு அவர் மஞ்சு விரட்டு அப்படி சில படங்கள்லாம் பண்ணார் ஸோ அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்போ அதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ கூட பேசிகிட்டு இருப்பார் இப்போ கூட ஒரு டச்சில் தான் இருந்துட்டுருக்காரு அப்புறம் கமலகிருஷ்ணன் சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு வந்த உடனே கமலகிருஷ்ணன் அப்படிங்கிற டைரக்டர் அவர் பக்கத்து ரூமில் இருந்தார் அவர் கூப்பிட்டு போய் உடனே அடுத்த நாளே படம் நடிக்க போயிட்டேன் கும்பல் ஏதோ வர படத்தில் முதல்ல நடிச்சிடணும் அப்புறம் விழானா பண்ணுறது மெயின் கேரக்டர் பண்ணுறது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்காகங்கிற படம் திரிசூலம் மலையில் நடந்தது பைக்கு வர தெரியாது ஆனால் பைக்கில் ஏற்றி விட்டாங்க மேலேருந்து மலையில் கீழே வர்ற மாதிரி வந்தால் வரட்டும் இல்லை போனால் போட்டுங்கிற கதையில் அதில் நடித்தோம் பட் அந்த கமலகிருஷ்ணனுடைய டச் அப்போ கிடச்சிது அப்புறம் ப்ரே அவரும் நிறைய படங்கள்லாம் நடித்தார் ராஜ்கரன் வச்சு அவர் படம் பண்ணார் என்ன படம்னு கேட்டாங்க ஞாபகம் இல்லை ரோஜா மீனாலாம் ஹீரோயின் நடித்தாங்க அந்த படம் டைரக்ட் பண்ணார் பி வாசுடைய கோ டைரக்டராக இன்னும் பண்ணிகிட்டு இருக்கார் அவர் ஸோ அப்படி ஒருத்தர் அது இல்லாதபடிக்கு பிரேம் நவாஸ்னு ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா இப்போ ஜீவாங்கிற டைரக்டராக புதுமை பித்தன் டைரக்ட் பண்ணார் அப்புறம் லவ்லின்னு ஒரு படம் பண்ணார் அழகிய தமிழ் மகன் அவர் தான் கதாசிரியர் அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இருந்துகிட்ருக்கு அவர் அந்த டைம்லேருந்து எங்கள் எங்களுடைய ரூமுக்கு வருவார் வந்து அவருக்கு பேசுகிறது தான் நாங்கள் எல்லாம் மேம்பாலத்து பார்த்துருப்போம் அவர் நம்மளோட சீனியர் அப்போ அவர் வந்து உட்காந்து கதை சொல்லும்போது அவர் கோ டைரக்டராக இருந்துட்டுருக்காரு அவரை பார்த்து ரஷ்யா பார்ப்போம் அவரை மாதிரி கதை சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ஸோ அவருடைய சப்போர்ட்ஸும் நிறைய எடுத்திருக்கோம் ஸோ அப்படி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இன்னும் இருந்துகிட்ருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரோட அந்த கோ டைரக்டர்ஸோட ஏன்னா அதே மாதிரி சார் கஸ்தூரி ராஜா சார் அவரோட காலத்துலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ செல்வராகவன் தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்குலாம் வந்து தனுஷ் வந்ததுக்கப்புறம் தான் அவரோட அப்பா தான் கஸ்தூரி ராஜா அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியும் அவர் ஒரு டைரக்டராக இருந்திருக்கார் போல இருக்கு ஸோ அப்படி ஒரு சினிமா வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்திருக்கனால உங்களோட பார்வையில் சினிமா அப்படின்னா என்னவாக இருக்கும் சினிமா அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு 70 திரைப்படங்கள் தான் எடுத்தாங்க 70-80 திரைப்படங்கள் எடுத்தாங்க ஸோ அதுக்குள்ளே சான்ஸ் தேடி அதுக்குள்ளே நாங்கள் ஜெயிச்சு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் அவங்க தான் ஜெய்சங்கர் வேறு யாரும் வர முடியாதுன்னுவாங்க அப்படிலாம் இருந்திருக்கு காலகட்டம் நாங்கள் வந்த காலகட்டத்தில் இந்த ஒரு 70 படங்கள் அதுக்குள்ளே நாங்கள் நடிச்சாக வேண்டியது இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 150-170 படங்கள் எடுக்கிறாங்க ரிலீஸ் ஆகாத படங்கள் அது ஒரு 100-150 படம் எடுக்கிறாங்க அது இல்லாமல் வெப் சேனல்ஸ் நிறைய வந்திருக்கு அது இல்லாமல் என்ன டிவி சேனலு ஷார்ட் ஃபிலிம்ஸு அது இது எல்லாருமே யூடியூப்பு எல்லாம் டிக்டாக்ல எல்லோரும் நடிகராகிடுறாங்க ஸோ அப்படிலாம் வசதிகள் இருக்குது அதனால் இப்போதைக்கு யார் வேணாலும் நடிக்க முடியும் கொஞ்சம் திறமை இருந்தால் டக்குன்னு உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அன்றைக்கி கூட ஒரு படம் பார்க்க போயிருந்தேன் அந்த படம் அந்த என்ன ஒரு யூடியூப் சேனலில் உள்ள டீம் பண்ணியிருக்குன்ட்டு அந்த யூடியூப் சேனல் குரூப் வந்து உட்காந்து நைட்டு 12 மணி ஷோவுக்கு 700 பேர் ஒரு தேட்டரில் ரசித்து அழகாக பார்க்குறாங்க அப்படி ஒரு ரஜினிகாந்த் படத்தை ரசித்து பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஓன்றான் எல்லாம் புதுமுகமாக இருக்க நம்ம தெரிய மாட்டேங்குது காரணம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு சேனலில் ஒரு ரசிகர் இருக்காங்க அந்த ஏதோ ஒரு சேனலுக்கு 20 லட்சம் வியூவர்ஸ் ஏதோ இருக்காங்கன்றாங்க ஸோ அப்போ அதனால வந்து பார்க்குறாங்க அப்படிலாம் உலகம் மாறிடுச்சு ஆனால் மாறின உலகத்தில் என்ன விஷயங்கள் வளர்ச்சிக்கு ஏதுவான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்த்தா ரொம்ப அரிதாக தான் நடந்திருக்குன்னு சொல்லுவேன் ஒரு படத்தை பணத்தை கொட்டி எடுத்தால் சிறப்பான படம்னு சொல்ல முடியாது மனதை கொட்டி எடுக்கணும் ரசனையை கொட்டி எடுக்கணும் அதுதான் சிறப்பான படமாக இருக்கும்
சில படங்கள் பார்த்து வந்திருக்கிறோம், அப்படி காலத்தால் அழியாத படம்னு சொல்லுவாங்க இல்லை, அது மாதிரி ஒரு படம் வந்துடாதான்னு பார்ப்போம். ஆனால் இப்போ எந்த படத்தை அவங்க அப்படி ரசிச்சு போகிறாங்க? இப்போது என்னுடைய பொண்ணு இருக்கிறான், அவள் 12th படிக்கிறான். அவள் எந்த படத்தை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம்னு சொல்லுவாள். ஆனால் நான் 50 படம் சொல்லுவேன். ஏன்னா அந்த டைமில் அவ்வளோ அழகாக நிறைய படங்கள் வந்தது, நான் பார்த்து வந்த அந்த 90s உள்ள ஃபிலிம்ஸ். ஆனால் இப்போ அந்த மாதிரி படங்கள் வரல அப்படிங்கிற ஒரு இயக்கம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த தலைமுறை நல்லதாக இருக்குன்றாங்க, நல்லா தான் இருக்குதுங்கிறது தான் பிரச்சனையை. இதை விட சிறப்பான படம் இல்லை. அப்படி படங்கள் வரணும், அதற்கான படைப்பாளிகள் வரணும். நோக்கம் எல்லாமே ஒரு ரசனையான படத்தை கொடுக்குறதில் இருக்கணும். ஏதோ போட்ட காசு 2 நாளில் வந்துடுது. நான் படம் பண்ண போகிறேன், ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு உடனே நிறைய பேர் வந்தாங்க. சார், 3 நாளில் கலெக்ஷன் வந்துடுறேன், அந்த படத்துக்கு நான் வரல ராஜா, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை. 300 நாள் ஓடுற மாதிரி படம் இருந்தால் கொண்டு வா. ட்ரெண்ட் செட்டராக மறுபடி ஒரு பாரதி ராஜா வந்தார் இல்லையா, அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டராக 16 வயதுலேயே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அதே மாதிரி சக்ஸஸ் பண்ணுன்னு வா. அதை நான் நம்புகிறேன், நம்ப வை. அதுக்கு பிறகு படத்தை பண்ணு. 3 நாளைக்கு இதுக்கு படம் எடுக்கணும். அது நீ இப்போ உட்காந்து ஒரு ரோட்டோர ஒரு ஷோ போட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்போ வந்து ஒரு 70 படங்கள் தான் வரும், அது வந்து போதும் அப்படின்ட்டு. அப்போ இருக்க காலகட்டத்தில் பொதுமக்கள் ஒரு அவங்க எல்லாமே சினிமாவை வந்து வேற விதமாக பார்த்தாங்க. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம், அந்த இடத்துல போனால் நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ வந்து டெவலப்மெண்ட் இருந்தாலும் சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. ஒரு சீன் பார்க்கும்போது ஓ இதுவா, அது கிரீன் மேட் போட்டு எடுத்திருக்காங்கப்பா அப்படிங்கிறத மக்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வளர்ச்சின்னு நினைக்கிறீங்களா? இது வந்து அது தெரியாமல் இருந்தாலே மக்களுக்கு அப்போ தான் நம்ம சினிமா வளரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அது தெரிஞ்சாலும் வளர்ச்சி தான், தெரியலனாலும் வளர்ச்சி தான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீழ்ச்சிங்கிறதே ஒரு டைம் எடுத்து ஒரு டூரேஷன் எடுத்து படத்தை ஒர்க் பண்ணாமல் டக்கு டக்குன்னு நிறைய சொல்கிறாங்க. இப்போட ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னார், சார் இப்போல்லாம் நிறைய பேர் சினிமா ஆஃபீஸே போடுறது தான் ஷூட்டிங் போய்ட்றாங்க சார், அப்புறம் படம் என்னத்துக்காகும்? ஒரு டிஸ்கஷன் இல்லையா, ஒரு ப்ரிப்பரேஷனே இல்லையா, ஒரு ப்ரிகாஷன்ஸே இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறது தான். அப்போ வளர்ச்சிங்கிறது, ஸோ டெக்னிக்கல் எல்லோரும் தெரிஞ்சிச்சுன்னா வளர்ச்சியா, தெரியலைன்னா வளர்ச்சியாங்கிறத விட இதை டெக்னிக்கை கரெக்டாக பயன்படுத்தி இந்த படத்துக்கு இது தேவைங்கிறத புரிஞ்சு நல்ல கதை எடுத்து நல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி நல்ல அழகுபடுத்தி அதை ரிலீஸ் பண்ணுறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு கதையை ஏதோ ஒன்று சொல்லிடணும்னு நினைக்கிறோம், காமெடியை சொல்லி முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க, இல்லை ஒரு பேய் படம் ஈஸியாக முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு படத்தில் ஒரு தோசை கூட அம்மா தோசை ஊற்றின பிறகு தோசை அப்படியே தூக்கி தர்றதில்லை, தோசைக்கு மேலே மைல்டாக அப்படியே தேங்காய் பூ அப்படி தூக்கி தருவாங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா பொடி அப்படியே தூக்கி தருவாங்க, அது அழகாக இருக்கும். பீஸாவிலையுமே நிறைய விஷயங்கள் தூக்கி தானே தர்றாங்க. ஒரு கேக் வாங்கினா கூட கேக்கு மேலே ஒரு இதுக்கெல்லாம் அதுதான் சின்ன அழகு. அப்போ அந்த மாதிரி ஒரு படத்தில் என்ன அழகு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். அந்த அழகுகள் வைக்கிறதுக்கு யாருமே அவசர காலகட்டத்தில் ரெடியாக இல்லை, அதனால் படம் அந்த அளவுக்கு இல்லை. சில படங்கள் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் நல்லா தான் இருக்குது. கனா படம்லாம் பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. ஆனால் சிறப்பான படம்னு சொல்ல மாட்டேன், நல்ல படம் தான், ஓகே. ஆனால் அது பரியரும் பெருமாள் அப்படி சில படங்கள் போன வருஷத்தில் ஒரு 6-7 படங்கள் கொஞ்சம் சொல்கிற மாதிரி வந்தது, கொஞ்சம் சொல்கிற மாதிரி. ரொம்ப சொல்கிற மாதிரி படங்கள் வரணும், அதை நோக்கி தான் படம் எடுத்துகிட்ருக்கோம். நம்முடைய காமராஜர் கனவு கூடம் மூலமாக அப்படி ஒரு படம் எடுத்துடணும்னு ஆசைப்படுறேன், கடவுள் கிருபையில் நடக்கும். சினிமா நடிகர் அவங்க எல்லாருக்குமே வந்து ரசனை அப்படின்னா எப்படி இருக்கும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஸோ ரசனையை பொறுத்த மட்டும் நேற்று தான் ஒருத்தர் சொல்லியிருந்தார், என்ன சொன்னார்னா, என் ஜிம்மில் என்னுடைய கோச் தான் சொன்னார், என்ன சொன்னார்னா, அந்த படம் ஒரு படத்தை பற்றி, அந்த படத்தை பற்றி பேச வேண்டாம், அந்த படம் ஏன் மாஸ்டர் நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க ஓடலன்னு, சார் எல்லாருமே படம் பார்க்குறவங்களாம் முட்டாளாக இருக்கிறான் சார், அவன் அறிவுபூர்வமாக சொன்னது யாரும் புரிஞ்சிக்கல சார். ஆஹா, இது கொஞ்சம் தப்பான விஷயமா இருக்குது மாஸ்டர், பரவாயில்ல நான் வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்மூத்தாகவே பதில் சொல்கிறேன். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டாளிகளுக்கு தான் படம் எடுக்கிறீங்கன்னு வைங்களேன், அப்போ முட்டாள்தனமாக எடுக்க வேண்டியதானே, எல்லோரும் முட்டாளன்னு தெரியுதுல உங்களுக்கு. அப்போ ஏன் நீங்கள் ஆடியன்ஸை முட்டாள்னு சொல்கிற தப்பு முதல்ல, அதை தாண்டி முட்டாள் தான்னா அப்போ முட்டாள்தனமாக படம் எடு, ஏன் ரொம்ப பிரில்லியண்ட்டாக எடுக்கிற இல்லை, 6 அறிவு தானே இருக்குது இருக்குது, நீ 8வது அறிவு வச்சு எடுக்கிற, இவங்களுக்கு புரியிற மாதிரி எடு அப்படிங்கிறது தான் கான்செப்ட் அப்படிங்க வச்சு சொன்னேன். ஸோ அப்போ ரசனைங்கிறது அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கொடுக்குறது தான். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற ஆக்வர்டான கொடுக்கறத விஷயத்தை கொடுக்குற முரட்டு குத்து படம் இல்லை, அப்படி கொடுக்குறது இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு சுகமான சில அனுபவங்கள் இருக்குது. இப்போ ஒரு 96 ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அதை நான் முழுமையாக பார்க்கல, அதனால் அதை பற்றி பெருசாக விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது மனசுக்குள்ளே இருக்கிற இதே இந்த படத்தை பலமுறை எடுத்துகிட்டே இருக்காங்க, அழகின்னு எடுத்தாங்க, ஆட்டோகிராஃப்னு எடுத்தாங்க, அதுக்கு முன்னாடி பாலச்சந்திரே ஒரு படத்தை எடுத்துறாரு, ஏதோ வெள்ளி விழான்னு நினைக்கிறேன், வெள்ளி விழான்னு பாலச்சந்திரன் எடுத்துட்டார், மலையாளத்தில் பிரேமம்னு எடுத்தாங்க, இப்படி பல டைப்பில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் வெவ்வேறு ஒரு புது புது கலர் தூக்கி கொடுக்கும்போது அதை ரசித்து தான் பார்த்துட்ருக்காங்க. அதில் எங்கே காமமாக வந்தது, அதில் வக்ரமமாக வந்தது, அதில் கொடுமையாக வந்தது இல்லையே. அப்போ அந்த மாதிரி சுகமான உணர்வுகளை, சுகமான நினைவுகளை சுவைப்பட எடுக்கிறது தான் சரியான விஷயமா இருக்கும். ரசிக்கிறது எல்லாமே ரசிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, எல்லா சுவையும் கலந்தது தான் வாழ்க்கை.
நம்ம சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இனிப்பையும் வச்சுங்க, காரத்தையும் வச்சுங்க, புளிப்பையும் வச்சுங்க, உரப்பை வச்சுங்க, எல்லாம் வச்சுங்க, வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ஏற்றதுன்றாங்க. அதே மாதிரி எல்லா ரசனையும் தேவை தான். தேவையில்லாத ரசனைகளை ஒதுக்கி வச்சுட்டு ரசனையோடு அந்த படத்தை பார்க்குற ரசிகர்களும் பார்க்கணும், எடுத்து கொடுக்குறவங்களும் படைப்பாளிகள் அப்படி கொடுக்குற நல்ல விஷயமாக வரும்னு நான் கருதுகிறேன். சினிமா உள்ளே இருக்க நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவில் சினிமாவை ரசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ரசனை கேட்கும் போது இப்படி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரசிக்கலாமா அப்படிங்கிறத நான் இப்போ உணர்ந்துட்டேன். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இவ்வளோ ரசிக்கிறாரு, ஏன் அவர் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் என் மனசில் வந்துச்சு, அதை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நல்ல கேள்வி. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அடியவாம் சொல்லிய வண்ணம் செயல்ந்து திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் நான் சொல்கிறது ஈஸி, செய்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். செய்யலைனா அது தப்பு தப்பு தான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வடிவுக்கரசி ஒரு சீரியல் ஒன்று பண்ணோம் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ வடிவுக்கரசி மேடம் அவங்க வந்து சொன்னாங்க, அவங்க நம்ம சீனியராக இருந்தால் கூட நல்லா பணிவாக மரியாதையாக தான் சார் சார்னு தான் பேசுவாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் அந்த ஷூட்டிங் முடிஞ்சது ஒரு ஷார்ட் கொஞ்சம் சுமாராக பண்ணேன். பண்ணி முடித்த உடனே பார்த்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு கரிகாலன் சார் பெரிய நடிகர், திறமசாலி, யாருமே அவங்கள சரியாக பயன்படுத்தலை, அதுதான் திறமசாலிகளுக்கு மதிப்பு மரியாதை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் ஒரு சின்ன புன்னகை மட்டும் பூத்துட்டு போயிட்டேன், அவங்ககிட்ட போய் என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன்னு. அப்புறம் போய் காஸ்டியூம் ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கும்போது அங்கே காஸ்டியூமர் வந்து, அண்ணே பாருங்கண்ணே அவங்க மேடம் சொன்னாங்க போகிற அதே மாதிரி தானே நல்ல நடிகர்கள்லாம் அங்கீகாரம் தரமாட்டேன்றாங்க, உங்களை மாதிரி நடிகர்லாம் பெரிய ஆளாக வர முடியலண்ணே. அண்ணே கொஞ்சம் வாயை மூடுங்க, நான் நல்ல நடிகர் யார் சொன்னேன்னா நீங்கள் சொன்னீங்க, வேறு ஏதாவது சொன்னாங்களா, ஒருத்தரும் சொல்லலை, நான் நல்ல நடிகனே கிடையாது, ஏன் போய் சொல்கிறீங்கன்னு. என்ன எப்படி சொல்லிட்டீங்கன்னு, உண்மைதான் நான் எந்த படத்தில் நடித்தேன், பிரகாஷ் ராஜ் நிறைய படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு, அவர் நல்ல வில்லன் நடிகர், ஹீரோவாக நடிச்சிருக்காரு, சில நடிகர்கள் சூர்யாலாம் சில படத்துலலாம் நடிச்சிருப்பார், அவர் நல்ல நடிகர், நான் நல்ல நடிகர் இல்லையனு அப்படி ஷாக்காகி பேசி போய் அறிஞ்சாப்பிருந்தார். உண்மை தானே, நான் நல்ல நடிகரா யார் சொன்னது, கிடையவே கிடையாது, நான் நல்ல நடிகர் இல்லை, ஆனால் நான் நல்ல நடிகர் தான், அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரும்போது தான் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நல்லா நடிக்க தெரியும், நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கற்றுக்கிட்டு தான் வந்தேன், பெரிய நடிகராகிடணும், கமல்ஹாசனை விட சிறப்பாக நடிக்க முடியும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா அதை வெளியே காட்டும் போதானே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இந்த இப்போ இதயம் முரளி மாதிரி இதயமேன்னு கடைசி வரை சொல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம், சொல்லணும்ல, சொல்கிற டைமில் தானே வெளியே வரும். அதை சொல்கிறதுக்காக தான் இப்போதைக்கு சில ஸ்டெப்ஸ் வச்சுருக்கேன். இது வரைக்கும் அப்படியே மறைச்சி மூடி வச்சது போதும், என்னுடைய திறமை என்னங்கிறத காட்டிடலாம் அப்படிங்கிற ஃபீலில் தான் இருக்கிறேன். இனி வரும் படங்களில் நம்முடைய திறமைகளை காட்டணும். இந்த ரசனையாக சில விஷயம் சொல்கிறேன்ல, நடிப்பில் நிறைய ரசனை இருக்குங்க. நான் என்னுடைய டீமில் உள்ளவங்களுக்கு நடிப்பு பயிற்சி கொடுக்கும்போது அப்போ நான் என்ன மறுபடியும் என்ன புரிஞ்சுக்குவேன், என்கிட்ட எவ்வளோ ரசனையாக நடிப்புகள் இருக்குன்னு. அவங்களும் சார் எப்படி நடிக்கிறீங்களா சார், வாங்க ஆமாம், ஆனால் ஏன் நடிக்கலை, அது ஏன் தப்பு, அடுத்தவங்களுக்கு கூட சொல்கிறேன், ஏன்னா எனக்கு 70 படங்களில் சான்ஸ் கிடச்சிருக்கு, 70-80 படம் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹீரோவாகவும் நடிச்சிருக்கேன், வில்லனாகவும் நடிச்சிருக்கேன், டைரக்ஷனும் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் நான் என்ன சரியாக முழுக்க பயன்படுத்தி ஒரு படமும் நடிக்கலை. சொல்லப்போனால் என்னுடைய நண்பர்கள் பார்த்துட்டு அரவான் படத்தில் நீ நல்லா பரவாயில்லம்மா நல்லா நடிச்சிருக்கேன்னாங்க. நான் அதுக்கு தலையச்சு பரவாயில்லன்னு சொன்னேன், பரவாயில்ல தான், இன்னும் சிறப்பாக நிறைய பண்ணணும் இல்லை, 1000 பேர் கை காட்டி இது தப்பு இது தப்புன்றோம், இங்கே ஒரு கை காட்டுதே அதை கரெக்ட் பண்ணிடலாம். பை காட்ஸ் கிரேஸ் வர்ற படங்களில் மிகச்சிறந்த ஒரு நடிகர் கரிகாலன் அப்படின்னு சொல்ல வைக்கணும், அதையான ஒரு நோக்கமாக இருக்கிறது, அந்த ரசனை மக்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்போ நீங்களாம் ஸ்டெப் எடுக்காதனால தான் நான் ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, நான் ஸ்டெப் எடுக்கிறேங்கிற விட நான் ஃபுல் டைவர்ஷன். இப்போது ராமர் 14 வருஷம் வனவாசம்னுவாங்க, நான் 2005 படம் பண்ணேன், அதுக்கப்புறம் 14 வனவாசம் தானே, அந்த படத்தில் வைரவன் படம் டைரக்ட் பண்ணி ஹீரோ பண்ணேன், அதுக்கப்புறம் 14 வனவாசம் தான், வனவாசத்தில் வனத்தில் இருக்கும்போது வந்து இவர் வசந்தபாலன் ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டார், அவ்வளோதான், அதான் அரவான். என்னோட வந்து என் டைமில் இருக்கிற டைமில் என்னோட உட்காந்து சார் உங்களை நினச்சே கன்சியூவ் பண்ணிட்டு கட்டாயப்படுத்தி நடிச்சுட்டு போயிட்டார், எடுக்க வச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதானே தவிர மற்றபடி நான் படங்களே பண்ணல. பட் இனிமேல் நிறைய பண்ணணும், ஏன்னா இப்போதைக்கு நான் என்னுடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு, அதே மாதிரி ட்ரேடிங் பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ், இன்னும் ரெக்ரூட்மெண்ட் பிஸ்னஸ், இதில் நிறைய பிஸ்னஸ்கள் பண்ணிகிட்ருக்கோம், அதெல்லாம் தாண்டி முழுக்க முழுக்க சினிமாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். அதே மாதிரி சோஷியல் ஒர்க்கு, காமராஜர் கனவு கூடம் ட்ரஸ்ட்டு சார்பாக ஒழுக்கத்தை போதிக்கிற விஷயங்கள் பண்ணுறோம், இந்த ரெண்டு விஷயத்துல தான் முழுமையாக கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், அதில் இனிமேல் நிறைய படங்கள் பண்ணுவோம். ஓகே, அண்ட் நீங்கள் வந்து இப்போ ஒரு 10 ப்ராஜெக்ட் வந்து ஒன்றா ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வேறு ஒரு விதத்தில் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அதை பற்றி கொஞ்சம். அதான் 10 படங்கள்ங்கிறதே எடுக்க வந்தது, பட சினிமா உலகத்தை வாழ வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரல. சினிமா உலகம் நல்லா வரணுங்கிறது நான் சினிமா கலைஞராக இருக்கிறனால அது ஒரு ஆசை இருக்கிறா கூட, இப்போது தமிழக மக்களுக்கு ஒரு ஒழுக்க போதனைங்கிறது எல்லோருமே சேரணுங்கிறது என்னுடைய முழுக்க முழுக்க ஒரு வாஞ்சியாக இருக்குது. அதன் பிரகாரமாக ஒரு 1.5 முன்னாடி காமராஜர் கனவு கூடம்னு ட்ரஸ்ட் அமைப்பு ஆரம்பித்தோம். அந்த அமைப்பில் ஒழுக்கத்தை ஸ்கூல்ஸ் காலேஜுக்கு போய் கற்றுக் கொடுக்கும்போது ஒரு வாரத்தில் முடிஞ்சால் ஒரு 500 பேர் 1000 பேர் கற்றுக் கொடுக்க முடியுது.
ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான சினிமா கமர்ஷியலாக எல்லாரும் ரசிக்கிற மாதிரி சினிமாவும் அமைச்சு கொடுத்துட்டோம்னா அந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு வாரத்திலேயே 1 கோடி 2 கோடி பேர் பார்ப்பாங்க. அப்போ அது நிறைய ஒழுக்கத்தை உள்ளே கொண்டு போய் கொடுத்துரும். இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா கேரியர் குரோத் நோக்கி தான் போகிறாங்க. என் பிள்ளைய அங்கே படிக்க வச்சுருவேன் சிபிஎஸ்சி அது இது, ஏன்னா அவனை நல்லா படிக்க வச்சு பெரிய பணக்காரன் ஆக்கிடணும். இதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு குரோத் கொண்டு போயிட்டீங்கன்னு மாரல் குரோத்துக்குள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா கேரியர் குரோத் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோம். நான் பெரிய படிப்பிலும் படிக்கலை, நான் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கிறேன். என்ன மாதிரி எத்தனையோ நிறைய பேர் சொல்லலாம், நம்மளை விட 100 மடங்கு 1000 மடங்கு பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. காமராஜர் என்ன படித்தார், எம்ஜிஆர் என்ன படித்தார், அவங்கெல்லாம் தமிழக மக்களை ஆளவில்லையா? அப்படிங்கும்போது ஒழுக்கத்தை படித்தவர் தான் காமராஜர். தமிழ்நாட்டில் ரெண்டே ரெண்டு நல்ல மனிதர்கள் ஒழுக்கத்துக்கு பேர் போனவங்க, ஒன்று கலாம் ஐயா, என்ன ஒன்று காமராஜர் ஐயா, ரெண்டு ஐயாக்கள் தான் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி ஒழுக்கத்தை மட்டும் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னா சூப்பராக ஜெயிச்சிருவோம், நம்மளும் நம்மளை சார்ந்த நம்ம தலைமுறையினரும் ஜெயிச்சிருவாங்க தான். அடுத்து ப்ராஜெக்ட்ங்கிறது ஒன்றுமே வச்சுக்கல, எம்டியாக தான் இருக்கிறேன். 12 படங்கள் நம்ம மீன்ஸ் பார்த்திங்கன்னா 10 படம் வருஷத்துக்கு எடுக்கணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சு ட்ரஸ்ட் அமைப்பு சார்பாக ஒழுக்க போதனையோடு கூடிய கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். முதல் படத்தை பொறுத்த மட்டும் இப்போதைக்கு ஒரு படம் நான் தான் பேர் அப்புறம் சொல்கிறேன், அந்த படத்துக்கு ஏற்பாடு நடந்துருக்கு. சாங் ரெக்கார்டிங்லாம் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 15th 20th ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை தொடர்ந்து 2 டைரக்டர்கிட்ட பேசியிருக்கோம். தொடர்ச்சியாக வரிசையாக படங்கள் இருக்கும். இந்த வருஷத்தில் அநேகமாக 3 படங்கள் எடுப்போம். அடுத்த வருஷங்கள்லேருந்து வருஷத்துக்கு 10 படத்தை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம். தென் பார்த்திங்கன்னா அது இல்லாதபடிக்கே நானும் கொஞ்சம் வெளி படங்களும் வந்தால் நடிக்கலாம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஏன்னா இப்போ சினிமானு இறங்கியாச்சு, முன்னாடி எனக்கு டைம் கிடையாது. பல படங்கள் வந்தது, ஒரு 40-50 படத்துக்கு மேலே வந்திருக்கோம், எதுவுமே போக முடியல. ஏன்னா ஃபுல்லாகவே பிஸ்னஸில் பிஸியாக இருந்ததுனால. இப்போ படங்கள் மறுபடியும் நடிகராக வரும்போது நல்ல படங்கள் கிடச்சிதுன்னா தேர்ந்தெடுத்து நடிக்கலாம்னு தான். அதுக்காக முதல்ல நான் என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்ன ரெடி பண்ணி இப்போ ஒரு இப்போ அப்டேட் ஆகணும்ல, அந்த மாதிரி தான் உடம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன், மனசு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உள்ள ஸ்டைலுக்கு ஏற்ற பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ப்யூரிஃபை பண்ணிகிட்ருக்கேன். எப்படி ரெடி ஆகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து அரவான் படம் பண்ணிங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டேரக்டர்ஸ் இப்போ வந்து ஒரு வருஷத்துலேயே வந்து பல டேரக்டர்ஸ் வராங்க, அவங்களோட படங்கள் எல்லாமே வெற்றிகரமான படங்களாகவும் அமையுது. ஸோ அந்த வகையில் இப்போ நீங்கள் அடுத்ததாக படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இப்போ திருப்பி கம்பேக் வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி என்ன எந்த டேரக்டர் நடித்தா நல்லாயிருக்கும், இவர் படத்தில் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குது? எனக்கு பார்த்திங்கன்னா வேறு சில படங்கள் சொல்லுவேன், ஒன்று என்ன இவர் பழைய படமே சொல்கிறார், பழைய காலத்து ஆள் போல் நினைக்கக்கூடாது. ஓகே, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு பாலச்சந்திர படம், ஒரு பாரதி ராஜா படம், ஒரு மணிரத்னம் படம், ஒரு பாக்யராஜ் படம், இந்த 4 பேர் படத்தில் தான் நடிக்கிறதுக்கு எப்போயுமே ஆசையாக இருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா பாக்யராஜ் படம்னா அப்படியே ஒரு வாழ்வியல் அழகாக சொல்லப்படும், அப்படி ஒரு யதார்த்தமாக ஒரு புதிய விஷயத்தை புதிய ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட அள்ளி வீசுவார் மனுஷன். பாரதி ராஜா கட் பண்ணி வெட்டி 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 வீசி அந்த எடிட்டிங்கோடு சேர்ந்து அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலில் அப்படி கூட போய் நம்மளும் ஒரு லவ் பண்ணியே அவருடைய கதாநாயகன் கதனையோடு நம்மளும் லவ் பண்ணி கூடவே போகிற மாதிரி இருக்கும். அப்போ அவரோட ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபீல் வரும். மணிரத்னம் பொறுத்த மட்டும் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம் மாதிரி, ஆனால் ஒரே ஃப்ரேம்லேயே பல விஷயங்கள் அடக்கி, கட் ஷாட்டும் வேண்டாம், டைலாக்கும் வேணாம், அந்த லைட்டிங், அந்த ஆங்கிள், அந்த கேமரா மூமெண்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸ்லேயே அந்த உயிரோட்டத்தை கொண்டு வர மாதிரி ஒரு ரசனையான விஷயத்தை கொண்டு வருவார். ஸோ பாலச்சந்தர் இவங்க எல்லாத்துக்கும் மேலே ஏக்குவர் இமயம்னு சொல்கிறேன். இந்த 3 வருஷம் சேர்ந்த நபர் தான் அவர். நான் சொல்வேன் அவரை மாதிரி ஆள் கிடையவே கிடையாது. எங்கப்பா நான் சின்ன வயசில் இருக்கும் பாலச்சந்தர் படம் பாலச்சந்தர் படம்னுவாங்க எனக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாலச்சந்தர் படம் நம்ம ரஜினி படம் தான் பார்ப்போம், என்னவோ சொல்கிறாங்கன்னு நினச்சிட்ருப்போம். எங்கள் அப்பா எவ்வளோ அறிவுபூர்வமாக ரசிச்சிருக்காங்கிறது அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா பாலச்சந்தருடைய படங்கள் எல்லாமே அவருடைய படங்களில் 40-50 படம் லட்டு மாதிரி படம் இருக்குது. அதெல்லாம் நம்ம வீட்டில் இந்த புக்ஸ் வாங்கி வைக்கிறோம் பாருங்கள், இதில் காலத்தால் அழியாத காப்பியங்கள்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவருடைய புக், அவருடைய அந்த படங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், வச்சு திரும்ப திரும்ப போட்டு பார்த்தா கூட நிறைய தெரிஞ்சிட்டே இருக்கும். வித்தியாசமாக ஒவ்வொரு அனுபவங்கள், வித்தியாசமான அனுபவங்கள். அவர் தான் நான் சொன்ன தோசை மேலே அந்த தூவங்களை மிளகு பிடி தூவுறது, வத்தல் தூள் தூவுறது, தேங்காய் தூவுற மாதிரி ஒவ்வொன்றையும் அழகாக ஜிமிக்ஸ் ஜிமிக்ஸ் அழகாக தூவி தூவி தருவார். மிகச்சிறப்பான ஆள். அவர் படத்தில் நடித்தா போதும், அவர் மறுபடியும் வந்தார்னு அவர் படத்தில் நடிச்சிடுறேன். ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக பல விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்ன விஷயத்தில் பார்த்து மக்கள் வந்து சினிமா இந்த ஒரு பார்வையிலையும் இருக்குது அப்படின்றதையும் நினச்சிப்பாங்க. அண்ட் அதே சமயம் சில பேருக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும். உங்கள் நீங்கள் பேசின விஷயங்கள்ல பல பாடங்கள் இருந்து நான் நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி மக்களும் நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், சீக்கிரமாக கம்பேக் கொடுத்து அதுக்கப்புறம் திருப்பி கரிகாலன் சார் கம்பேக் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே சொல்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தில் உங்களை நாங்கள் மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நன்றி சார். நன்றி, தேங்க்யூ வெரி மச். இதுவரை என்கிட்ட நிறைய விஷயங்கள் புதுசாக அளவலாம் நீங்கள் புதிய சில கேள்விகள் கேட்டது எனக்கு மகிழ்ச்சியை கூட்டிச்சு. வழக்கம் போல் நீ யார் அப்படி கேட்டால் எனக்கு யூஸ்வலாக இருந்திருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிங்க மகிழ்ச்சி. அதே மாதிரி அமைதியாக இதை பார்த்த
ஒரு மூன் டிவி ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். பை. எஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்டார் கஃபே ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம கரிகாலன் சார் வந்து அவரோட சினிமா லைஃபாக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு ஷோவில் வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், சேயிங் பை ஃப்ரம் காயத்ரி கண்ணாவா. பாய்.